ஸோ ஃபைனலாக ஆலப்பி வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ போட் ஹவுஸ் போகிறோம். ஸோ என்ஜாயாக இருக்குது. டீச்சர்ஸ் எல்லாமே வந்து வெரி மச் எக்ஸைட்டட். அது உன் பொன்னகை ஒற்றை பூப்புக்கின்ற தேசம் ஏது அது அது உன் பாதுகை துளிக்கும் எரிமலை ஏது ஆழ்து என் நெஞ்சம் தானடி அது ஃபுல்லாமே வந்து அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பறவைகள், நிறைய பறவைகள். அந்த வயல் ஃபுல்லாகவே பறவைகள் இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி வெரி நைஸ். ஸோ நிறைய பிளேஸு. ஸோ ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. நடுவில் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி குடிசையில் சின்ன சின்ன வீட்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அங்கே காய்கறிகள்லாம் அந்த போட்டில் போகுது, காய்கறிகள் போகுது, எடை மிஷின் எல்லாமே அதிலேயே வச்சுருக்குறாங்க. ஸோ எப்படி வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து இவங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டு பக்கமே தண்ணி இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. ஸோ காய்கறிகள் எல்லாமே வந்து போட்டில் வருது. அதே மாதிரி அந்த சர்ச் அங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? This is a house boat. So அதுல வந்து எல்லாமே இருக்குது. உள்ள உள்ள பெட், அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ This is very nice. This is how much you know? How much is it? 86,000. No, sister. So, நம்ம வந்து பார்த்தா வந்து இதுக்கு வந்து ஒரு நாள்லாம் பத்தாது. ஸோ இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். மதி வெல்லும் ஓர் பாடல் ஏது முத்தத்தின் ஒளி அது பதில் இல்லா கேள்வியும் ஏது அடுத்து நீ கேட்க போவது வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 1 hour மேலே, ஐ திங்க் 1.5 hour உள்ள போட்டிங்கில் இருந்தோம். ஸோ நிறைய வித்தியாசமான இடங்கள் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. வந்து இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் வெரி நைஸ். ஸோ அங்கே வாங்க ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி பிளேசஸ் வந்து விசிட் பண்ணணும். ஸோ ரீச் ஆகிட்டோம் நினைக்கிறேன்.